சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நெல்லை டவுனில் பாரதி சேவா டிரஸ்ட் சார்பில் சிலம்பாட்ட போட்டிகள் நடைபெற்றது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதி சேவா டிரஸ்ட் சார்பில் தமிழர்களின் வீர விளையாட்டான சிலம்பாட்ட போட்டி நெல்லை டவுனில் வைத்து நடைபெற்றது. சிலம்பாட்ட போட்டியில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். பத்திரப்பதிவாளர் பாபு இந்நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் நெல்லை மாநகர காவல் உதவி ஆணையர் திரு விஜயகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் பாண்டிதுரை, முகநூல் நண்பர்கள் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் நெல்லை டேவிட் மற்றும் பாரதி சேவா டிரஸ்ட் நிறுவனர் ஹரிச்சந்திரன், செயலாளர் ஹரிஹர ஐயப்பன், இணைச் செயலாளர் நம்பிராஜன், பொருளாளர் ராகுல், துணை பொருளாளர் முத்துராம், ஒருங்கிணைப்பாளர்கள் சந்துரு மகேஷ், ஆலோசகர்கள் முத்துவேல் ராஜா, மகேஷ் மாதவன், மாணவரணி அஜீஸ், நிர்வாகிகள் ரகுநாத், தவசி பெருமாள் மற்றும் கோகுல் சிலம்பாட்ட கழகத்தைச் சேர்ந்த சிலம்பு மாரிமுத்து, செல்வராஜ், ஆனந்த், நாகராஜன், கௌதம் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். சிலம்பாட்ட போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோகுல் சிலம்பாட்ட கழகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். அதை கைட் பண்ணவங்க எல்லாருமே நல்லா பண்ணிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நிறைய அடுத்தடுத்து நீங்கள் நிறைய அடுத்தடுத்த லெவல் போகணும், இந்த பெரிய பெரிய ஸ்டேட் லெவல்லாம் அந்த மாதிரிலாம் வாங்கணும்.